வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஏஎம் ஆஸ்கர். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தல் திட்டத்தில் உள்வாங்கப்பட்ட 208 பேர் இன்றைய தினமும் வீடுகளுக்கு. இத்தாலியில் கொரோனா அரக்கனுக்கு முதலாவது இலங்கையர் பலி. அரசாங்கத்தின் வேண்டுகோளை மதித்து அரிசி உற்பத்தியாளர்கள் சந்தைக்கு அரிசி விநியோகம். ஊரடங்கு சட்டத்தை மீறிய 3700 பேர் போலீசாரால் கைது. அவை நமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் பரவியதைத் தொடர்ந்து தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த மேலும் 208 பேர் கந்தக்காடு மற்றும் பூனானை தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து இன்று வெளியேறினார்கள். தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட 2வது குழுவே இவ்வாறு வெளியேறியது. இத்தாலி மற்றும் கொரியாவில் இருந்து வருகை தந்தவர்களில் கந்தக்காடு தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட 142 பேர் மத்திய நிலையத்திலிருந்து இன்று வெளியேறினர். இவர்கள் பூரண சுகமடைந்தவர்கள் என்ற வகையில் சுகாதார அதிகாரிகளினாலும் இராணுவத்தினாலும் சமூகமயப்படுத்த முடிந்துள்ளது. இவர்கள் தொடர்பில் தேவையற்ற பீதியை மக்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தனிமைப்படுத்தும் நிலையங்களில் இராணுவத்தினர் தம்மை மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் கவனித்ததாகவும் இவர்கள் தெரிவித்தனர். முதலில் நாங்கள் விருப்பமின்றி இங்கு வந்தோம். ஆனால் இங்கு வந்ததன் பின்னர் எம்மை நன்றாக கவனித்தனர். எதிர்காலத்தில் இலங்கைக்கு வருபவர்கள் இதற்கு ஆதரவு வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதன் மூலம் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு உரிய ஆதரவை வழங்க வேண்டும். இதேவேளை விசேட வைத்திய நிபுணரும் பொது சுகாதார சேவை பிரதி பணிப்பாளர் நாயகமான பபா பலிகவட்டனவும் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மேலும் பலர் விரைவில் வீடு நோக்கி செல்வார்கள். இவ்வார இறுதியில் மேலும் பலர் இவ்வாறு செல்ல உள்ளனர். ஏறத்தாழ 1500 மேற்பட்டோர் இவ்வாறு செல்வார்கள். நாங்கள் மேற்கொண்ட கண்காணிப்பின் அடிப்படையில் இவர்கள் இனங்காணப்பட்ட மத்திய நிலையங்களிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டனர். இதேவேளை வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்ததன் பின்னர் தனிமைப்படுத்தலுக்குட்பட்ட 1வது குழுவைச் சேர்ந்த 311 பேர் நேற்று வீடு நோக்கி சென்றனர். கொரோனா வைரஸ் உலகெங்கும் பரவியதன் பின்னர் அதிலிருந்து தப்புவதற்காக இலங்கையர்கள் தாயகம் நோக்கி வருகை தந்தனர். இவர்களை அரசாங்கம் தனிமைப்படுத்தும் முகாமுக்கு அனுப்பி வைத்தது. இம்மத்திய நிலையங்களிலிருந்து வெளியேறியவர்களுக்கு இராணுவத்தினால் குர்நாகளில் வைத்து பகல் போசனம் வழங்கப்பட்டது. அத்துடன் அவர்களுக்கு தனிமைப்படுத்தலுக்குட்பட்டமைக்கான சான்றிதழ் ஒன்றும் வழங்கப்பட்டது. அநேகமானோர் நாட்டில் தற்போது சுயமாகவே தனிமைப்படுத்தலில் ஈடுபட்டிருப்பதால் தனிமைப்படுத்தலுக்குட்பட வேண்டிய அதேவேளை தனிமைப்படுத்தலுக்குட்படாதவர்கள் இருப்பார்களாயின் உடனடியாக முன்வருமாறு இராணுவ தளபதி லெப்டினர் ஜெனரல் சவேந்திர சில்வா பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தற்போது நாட்டில் 102 கொரோனா நோயாளிகள் காணப்படுகின்றனர். இதேவேளை கொரோனாவினால் தாக்கப்பட்டு மரணமடைந்த 1வது இலங்கையரின் தகவல் இத்தாலியில் பதிவாகியுள்ளது. இலங்கைக்கு வருகை தருவதற்காக விநியோகிக்கப்பட்டுள்ள அனைத்து விதமான விசாக்களும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக குடிவரவு குடியகலவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் தற்போது பாரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. இதற்கு மேலும் ஆதரவு தேவை என இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். சந்தேகத்துக்கிடமான நபர்கள் ஐவரை வீட்டுக்குள்ளேயே 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த கந்தளாய் பொது சுகாதார பரிசோதகர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வேறு பிரதேசங்களில் பணியாற்றிவிட்டு கந்தளாய் பிரதேசத்தில் உள்ள தமது வீடுகளுக்கு வருகை தந்த 2 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் இவ்வாறு சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் அதிகாரிகள் குறித்த வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியதன் பின்னர் இவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் தொற்று நீக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ரத்தினபுரி மாநகர சபை ஏற்பாட்டில் ரத்தினபுரி நகரத்தில் தொற்று நீக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. பல்வேறு அமைப்புகள் இதற்கு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளன. ஹட்டன் டிகோயா நகர சபையின் தீயணைப்பு படைப்பிரிவும் ஹட்டன் போலீஸ் அதிகாரிகளும் இணைந்து ஹட்டன் நகரில் தொற்று நீக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டதன் பின்னர் பெருமளவு மக்கள் நகருக்கு வருகை தந்ததைத் தொடர்ந்து இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கில் தொற்று நீக்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. வவுனியா நகரில் பொது இடங்களில் மற்றும் மக்கள் நடமாடும் இடங்கள் முழுமையாக சுகாதார அதிகாரிகளின் பங்களிப்புடன் இப்பணிகள் முன்னெடுக்கப்பட்டன.
ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் அனுராதபுரம் இத்தோகம லுவில மரக்கறி ஏற்றுமதி மத்திய நிலையத்தின் மூலம் பிரதேச விவசாயிகளிடமிருந்து மரக்கறிகளை கொள்வனவு செய்து நுகர்வோருக்கும் வழங்கும் செயல் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. நிவாரண விலையில் இவ்வாறு மரக்கறிகள் விற்பனை செய்யப்படுகின்றன. தனிமைப்படுத்தல் திட்டங்களில் ஈடுபட்டுள்ளோருக்காகவும் வைத்தியசாலை ஊழியர்களுக்காகவும் முகக்கவசம் வழங்கும் திட்டம் ஒன்று குண்டசாலை பிரதேச செயலகத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும்போது விசேட அனுமதியுடன் இப்பணிகள் ஆரம்பி கொரோனா ஒழிப்பு செயற்திட்டத்துக்கு பல்வேறு அமைப்புகள் மற்றும் மக்கள் உதவ முன்வந்துள்ளனர். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வருகை தருவோருக்கு தேவையான முகக்கவசங்களை சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் வவுனியா முகாம் அதிகாரிகள் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். இவர்களின் பங்களிப்புடன் நாளொன்றுக்கு 6000 முகக்கவசங்கள் தயாரிக்கப்படுவதுடன் இதற்கான நிதியை அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனா வழங்குகிறார். இதேவேளை வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் நிலவும் குருதி தட்டுப்பாட்டை போக்குவதற்காக சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் இரத்த தானம் வழங்க முன்வந்துள்ளனர். இத்திணைக்களத்தின் வவுனியா கட்டளை அதிகாரி கேணல் ருவான் மில்லவானவின் ஆலோசனையின் பேரில் இவ்வாறு இரத்த தானம் வழங்கப்பட்டது. அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் தொற்றுக்குள்ளானவர்கள் எனும் சந்தேகத்தின் பேரில் இருவர் அழைத்து வரப்பட்டதாகவும் அவர்களுக்கு நோய் தாக்கம் உக்கிரமாக இல்லை என்பதால் அவர்களை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துமாறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாகவும் அத்துடன் அக்கரைப்பற்று பிரதேசத்தில் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்த 90 பேரை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும் அக்கரைப்பற்று தொற்று நோய் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரி MAM முஃபாரிஸ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இவ்வைத்தியசாலையில் 90 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக வந்த செய்தி தவறானதாகும். அக்கரைப்பட்டு ஆதார வைத்தியசாலையை பொறுத்தவரை தொற்று நோய் உள்ளவர்கள் என்று பரீட்சிப்பதற்காக 2 நோயாளிகள் கொண்டு வரப்பட்டார்கள். பரீட்சிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு உக்கிரமான நிலை இல்லை என்கின்ற விஷயம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்கள் செல்ஃப் குவாரண்டைன் என்கின்ற நிலைமைக்கு 14 நாட்கள் அறிவுரை செய்து அனுப்பினோம். அதோடு எங்களுடைய அக்கரைப்பட்டு முழு பிரதேசத்திலும் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்தவர்கள் 90 அவர்கள் அவ்வளவு பேரையும் எங்களுடைய பொது சுகாதார பிரிவு வீட்டுக்கு வீடு வந்து கவனிக்கும். இந்த வழியில் இருந்து வந்தவர்கள் என்பவர்கள் தயவு செய்து இறைவனுக்காக நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். அம்பாறை மாவட்ட விவசாயிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு தமது நன்றிகளை தெரிவித்துள்ளனர். நாட்டில் COVID-19 வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் விவசாயிகள் தமது செய்கைகளை மேற்கொள்ளலாம் என ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அக்கரைப்பற்று, சம்மாந்துறை, இரக்காமம், அம்பாறை, நிந்தவூர் பகுதி விவசாயிகள் பெரும்புகத்திற்கான விதைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதுடன் இதற்காக தங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் நன்றியை தெரிவித்துள்ளனர். மாவட்டத்தில் இந்த ஊரடங்கு சட்ட நேரங்களில் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்ச அவர்கள் விவசாயிகளுக்காக எல்லா முயற்சிகளையும் செஞ்சு எங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி தந்து அதுக்குரிய ஏற்பாடுகளையும் செஞ்சு தந்திருக்கார். அதுக்கு பெரிய பாராட்டையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட மஹிந்த ராஜபக்ச பிரதமர் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா வைரஸை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு நாட்டில் தற்போது அமலில் இருக்கின்றது. ஊரடங்கு உத்தரவை மீறிய 3700 மேற்பட்டோர் இதுவரை கைது செய்திருப்பதாக பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹண தெரிவித்தார். இதுவரை 715 வாகனங்களும் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் அபாயமிக்க பிரதேசமாக கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்கள் நேற்று அறிவிக்கப்பட்டன. இதனால் இம்மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை அமுலில் உள்ளது. புத்தளம் மற்றும் வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 6 நீக்கப்படுவதுடன் அது அன்றைய தினமே நண்பகல் 12 அமல்படுத்தப்படும். ஏனைய மாவட்டங்களில் அமலில் உள்ள ஊரடங்கு நாளை காலை 6 நீக்கப்பட்டு அன்றைய தினமே நண்பகல் 12 அம்மாவட்டங்களில் அமல்படுத்தப்படும். ஊரடங்கு சட்டம் தற்காலிகமாக நீக்கப்படும் போது அரசாங்கமும் சுகாதாரத்துறையினரும் வழங்கியுள்ள ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும். இப்பிரதேசங்களில் நோய் தொற்றாளர்கள் மேலும் இடம் காணப்பட்டதன் பின்னரே சுகாதார அமைச்சினால் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசாங்கம் இம்மாவட்டங்களை அபாயம் சூழ்ந்த வலயங்களாக அறிவித்துள்ளது. இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும். இப்பகுதியில் மேலும் நோய் தொற்றினால் பீடிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம். ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் போது அதனை பயன்படுத்தி சுயமாகவே தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஊரடங்கு சட்டம் அகற்றப்படும் போது முடியுமானவரை அவர்கள் இடைவெளியை பேணி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அதனை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு நடந்து கொண்டால் இம்மாவட்டங்களில் இந்நோய் பரவுவதை தடுக்கலாம்.
கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை ஆகிய 3 மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள போது வீடுகளுக்கு அத்தியாவசிய பொருட்களையும் உணவு வகைகளையும் விநியோகிக்கும் திட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அரசு மற்றும் தனியார் துறையின் பங்களிப்புடன் இத்திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது. ஊரடங்கு சட்டத்தை மீறுவோரை கைது செய்வதற்கு விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்ட 4 முதல் நாட்டின் பல பகுதிகளில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 3,700 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 700 மேற்பட்ட வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் ஊரடங்கு தற்போது அமலில் உள்ளது. நோய் ஒன்றை முற்றாக இல்லாதொழிக்கவே இவ்வாறு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தும் விதிகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். யாராவது இதற்கு புறம்பாக செயற்பட்டால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் போது அத்தியாவசிய சேவைகள், மருத்துவத்துறை, தொலைத்தொடர்புத்துறை, உணவு மற்றும் மருந்து விநியோக வாகன தயாரிப்புடன் தொடர்புடைய நிறுவனங்கள், பொது போக்குவரத்து துறையைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு பயணங்களை மேற்கொள்ளலாம். குறித்த துறையில் அவர்கள் பணியாற்றுவதை உறுதிப்படுத்தும் ஆவணம் அல்லது அடையாள அட்டையை காட்டி பயணங்களை மேற்கொள்ளலாம். இதனைத் தவிர வேறு யாருக்கும் பயணங்களை மேற்கொள்ள முடியாது. அத்துடன் மீன், கால்நடை மற்றும் ஏனைய உணவு போன்றவற்றையும் எடுத்துச் செல்லலாம். இதில் ஈடுபடுவோர் இதற்கான சான்றுகளை உறுதிப்படுத்த வேண்டும். வீதியில் தேவையற்ற விதத்தில் நடமாடியவர்களை அதிக அளவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மது அருந்துதல், வாகனங்களில் பயணம் செய்தல், குடிபோதையில் முறைகேடாக நடந்து கொள்ளுதல், வர்த்தகம் செய்தமை ஆகிய விடயங்களுக்காக அநேகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் போது அனைத்து மாவட்டங்களிலும் போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. உல்லாச பயணிகளை அழைத்துச் செல்வதும் தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் போது மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கும். நாட்டின் எப்பகுதியிலும் விவசாய செய்கைகளில் ஈடுபடலாம். அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றை ஒழிப்பதற்காகவே ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நாட்டின் நிலைமையை புரிந்து கொண்டு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமென போலீசார் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதன் பிரகாரம் அனுராதபுரம், பொலனர்வை உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகள் நெற்செய்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசாங்கம் உர விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தியுள்ளது. தற்போது 15,000 மெட்ரிக் டன் உரத்துடன் கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதிலிருந்து தற்போது உரம் இறக்கும் பணிகள் இரவு பகலாக இடம்பெறுகின்றன. களஞ்சியத்துக்கு வருகை தரும் உரம் பிராந்திய களஞ்சியங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இச்சிறுபோகத்தில் எவ்வித தட்டுப்பாடுமின்றி உரத்தை விநியோகிக்க முடியும். இலவச உர விநியோக பணிகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. கமநல வைத்திய நிலையங்களிலிருந்து உரத்தினை பெற்றுக் கொள்ளலாம். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்காகவே ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இதனை முறையாக கடைபிடிப்பது நாட்டில் உள்ள அனைவரினதும் கடமையாகும். ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்த போதிலும் கூட அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடன் போக்குவரத்து செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மெனிங் வர்த்தக சந்தையின் மொத்த விற்பனை நிலையங்கள் பிற்பகல் 2 மணி வரை திறந்திருக்கப்பட்டிருக்கும். தட்டுப்பாடுயின்றி சகல அத்தியாவசிய பொருட்களையும் விநியோகிக்கலாம் என மெனிங் சந்தையின் தலைவர் லால் ஹெட்டிகே தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் எமது சந்தைக்கு ஏராளமான மரக்கறிகள் வருகை தந்தன. பொலிஸ்மா அதிபர் எங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கினார். மக்களுக்காகவும் விவசாயிகளின் நன்மை கருதியும் இம்மரக்கறி வகைகளை விநியோகிக்க நாங்கள் தீர்மானித்துள்ளோம். இதற்கு தேவையான அனுமதி பத்திரங்களை போலீசாரிடம் பெற்றுக் கொள்ளலாம். அத்தியாவசிய சேவா போலீஸ் மக்களுக்கு எவ்வித தட்டுப்பாடுமின்றி அரிசியை விநியோகிப்பதற்காக பொலனர்வை மாவட்டத்தின் மிகப்பெரிய அரிசி தயாரிப்பு நிறுவனமான அரளிய அரிசி நிறுவனம் 500,000 கிலோ அரிசியை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. நேற்றைய தினம் 28 லோரிகளில் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்கு அரிசி அனுப்பி வைக்கப்பட்டது. ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் வேண்டுகோளின் பேரிலும் நாட்டின் தற்போதைய நிலையை கருதியும் இத்திட்டம் அமல்படுத்தப்படுவதாக இக்கம்பெனியின் தலைவர் டட்லி சிறிசேன தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாப்பதே தற்போது எமது பொறுப்பும் கடமையுமாகும். ஆகவே நெற்கொள்ளவனவு, அரிசி உற்பத்தி, அரிசி விநியோகம் போன்றவற்றை நாங்கள் சிறப்பாக செய்து வருகின்றோம். இது எவ்வாறு இருக்க அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு விநியோகிக்கும் விசேட திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. அம்பகமுவ பிரதேச செயலகமும் ஹட்டன் டிகோயா கூட்டுறவு சங்கமும் இணைந்து இத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. மதுரை மாநகர சபை உள்ளே பகுதியில் வசிக்கும் 1,500 குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு உலர் உணவு அடங்கிய பொதிகள் வழங்கின.
காலி ரந்தனிய பகுதி மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு கரந்தனிய பலநோக்கு கூட்டுறவு சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள போதும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் செயற்திட்டங்களுக்கு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். வீரக்கட்டிய கெமேக்கால பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டின் காரணமாக ஒருவர் காயமடைந்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வீரக்கட்டிய போலீசார் அப்பகுதிக்கு சென்று காயமடைந்த நபரை வீரக்கட்டிய வைத்தியசாலையில் அனுமதித்தனர். மேலதிக சிகிச்சைக்காக தங்காளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இவர் அங்கு மரணமடைந்தார். துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட நபர்கள் இதுவரை இனம் காணப்படவில்லை. வேகத்தவல்ல பகுதியைச் சேர்ந்த 39 வயதான ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். மேல்மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட மார்ஷல் ஆஃப் த ஏர்ஃபோர்ஸ் ரோஷான் குணதலக்க இன்று தனது கடமைகளை ஆரம்பித்தார். ரோஷான் குணதலக்க மேல்மாகாண ஆளுநராக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். டாக்டர் திருமதி சீதா அரம்பே போல மேல்மாகாண ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததனால் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு ரோஷான் குணதலக்க நியமிக்கப்பட்டுள்ளார். ரோஷான் குணதிலக்கு மேல்மாகாண சபையின் அலுவலகத்தில் தனது பணிகளை ஆரம்பித்தார். சமய வழிபாடுகளுக்கு மத்தியில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இவர் விமானப்படை தளபதியாக இருந்தபோது பயங்கரவாதத்துக்கு எதிரான மனிதநேய நடவடிக்கையில் பெரும் பங்காற்றிய புகழ்பெற்ற அதிகாரியாவார். இத்தாலியில் கொரோனா நோயாளிகளின் மரணம் மீண்டும் அதிகரித்துள்ளது. 70 வயதுடைய இலங்கை ஒருவரும் அங்கு மரணமடைந்துள்ளார். தற்போது உலகில் 18,907 கொரோனா மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. 420,229 பேர் நோய் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். 198 நாடுகளுக்கு கொரோனா வைரஸ் பரவியுள்ளது. சீனாவில் ஹுபை மாகாணத்தில் தோன்றிய COVID-19 வைரஸ் பல நாடுகளில் அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் சீனாவில் கொரோனா நோயாளிகளின் தொகை கணிசமாக குறைவடைந்துள்ளது. போக்குவரத்து தடை நீக்கப்பட்டுள்ளது. ஹுபை மாநிலத்தில் அமுல்படுத்தப்பட்ட தடை தொடர்ந்தும் அமுலில் உள்ளது. நேற்று சீனாவில் 47 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். அங்கு 4 மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. தனிமைப்படுத்தும் நிகழ்ச்சி திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. வூகான் நகரில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண தடை எதிர்வரும் 8 முதல் நீக்கப்பட உள்ளது. கொரோனா வைரஸின் அடுத்து மையம் கொள்ளும் இடமாக அமெரிக்காவாக இருக்கலாம் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. சீனாவுக்கும் இத்தாலிக்கும் அடுத்தபடியாக அமெரிக்காவே காணப்படுகின்றது. எதிர்வரும் உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு முன்னர் இந்நிலைமையை கட்டுப்படுத்தலாம் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் புலட் ரயில் போன்று பரவியிருப்பதாக நியூயார்க் மேயர் தெரிவித்துள்ளார். நேற்று முதல் இந்தியாவில் சகல தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவித்தலின் பேரில் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 21 நாட்களுக்கு லாக்டவுன் எனப்படும் குறித்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 3.1 பில்லியன் மக்களை கொண்ட இந்தியா உலகில் அதிக மக்கள் தொகையை கொண்ட 2வது நாடாக கருதப்படுகின்றது. இத்தீர்மானத்தை தொடர்ந்து இந்திய மக்கள் கடைகளை நோக்கி வருகை தந்ததை அவதானிக்க முடிந்தது. ஆஸ்திரேலியாவில் நேற்றைய தினம் 427 கொரோனா தொற்றினால் பீடிக்கப்பட்டவர்கள் இனம் காணப்பட்டனர். அங்கு 10 பேருக்கு மேல் மரணச் சடங்குகளில் பங்கு பற்றக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை திருமணங்களில் 5 பேருக்கு மேல் பங்கு பற்றக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரான் சகல வெளிநாட்டு உதவிகளையும் நிராகரித்துள்ளது. அங்கு 24 மணித்தியாலத்துக்குள் 1,762 நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளனர். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.